எல்லார்கண் முன்கும் இன்னைக்கு பார்க்கப்போ நம்ம ஆன்லைன்ல 10வது வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து எளிதான முறையில் வந்து எப்படி வந்து ஒரு மாதம் வந்து 30,000 40,000 சம்பாதிக்கலாம். இந்த 30,000 40,000 சம்பாதிக்கிறது வந்து நான் வந்து ஒரு ஆன்லைன்ல 2வது வீடியோல இருக்கும்போது நான் வந்து தெளிவான விதத்துல நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு யூசி நியூஸ்ல இருந்து வீட்டுல இருந்துகிட்டே நீங்க சொந்தமான ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து நீங்க டைப் பண்ணி எப்படி சம்பாதிக்கலாம். ஆர்டிக்கல் சொல்லும் போது பயப்பட தேவையில்ல, ஒரே படிப்பாளி தான் வந்து ஆர்டிக்கல் அடிக்கணும் தேவையில்ல. இது நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நியூஸ் கேட்டகரியா எடுத்துக்கலாம், இல்ல உங்க ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியா ஒரு ஐடியா தெரியும், எனக்கு சமையல் குறிப்பு போட தெரியும், இல்ல எனக்கு வந்து ஒரே ஒரு விளையாட்டு செய்திகள் செய்ய தெரியும், இல்லனா வந்து ஒரு வித்தியாசமான ஒரே ஒரு டாபிக் GK பத்தி கொடுக்க முடியும், பொலிட்டிக்கலை பத்தி பேச தெரியும், எந்த ஒரு கேட்டகரி உங்களுக்கு தெரியுமோ அந்த கேட்டகரியை நீங்க வந்து ஒரே ஒரு வெப்சைட்ல அப்லோட் பண்றீங்க. அந்த நீங்க ஒரு வெப்சைட்ல அப்லோட் பண்றது வந்து அது வந்து நியூஸா மாறுது. பல மக்கள்கள் வந்து உங்களோட நியூஸ் படிக்கிறான், அந்த பல மக்கள் படிக்கக்கூடிய நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸா வருது. இவ்வளவுதான் நீங்க டைப் பண்ண போறீங்க, உங்க சொந்த வார்த்தைகளை டைப் பண்ண போறீங்க, அது அறையோ குறையோ எந்த எப்படி நீங்க மொட்டையோ சொத்தையாவது டைப் பண்ணாலும் அதை வந்து ஒரு மக்கள் படிப்பாங்க. அந்த படிக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த நிறுவனம் எத்தனை பேர் படிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து 40-60 சொல்லிட்டு 60% உங்களுக்கு கொடுத்துட்டு 40% அவங்க எடுத்துப்பாங்க. இதுதான் ஒரு சிம்பிளான மெத்தட். வீட்டுல இருந்துகிட்டே வந்து ரொம்ப எளிதான முறையில வந்து சம்பாதிக்கிறதுல வந்து நான் போட்ட 2வதுக்கு அப்புறம் இப்ப 10வது வீடியோ நம்ம போடுறோம். இந்த 10வது வீடியோ என்ன பாத்தீங்கன்னா இது ஒரு நியூஸ் டாக்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு புது நிறுவனம் இப்ப வந்துட்டு இருக்க அப்கமிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 மாதமா நான் பார்த்துட்டு இருக்க கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். லாஸ்டா நான் போட்டிருந்த வீடியோ வந்து ஆப்ல அதே நியூஸ் டாக்ல அதுல எவ்வளவு ஏர்னிங்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி கூட நான் இந்த வீடியோ கடைசியில சொல்லுவேன். இப்ப நம்ம வந்து சொல்லி கொடுக்கறது வந்து வெப்சைட்ல எப்படி அதுல நியூஸ போட்டு அதுல இருந்து எப்படி நீங்க மாதம் ஒரு 30,000-40,000 சம்பாதிக்க போறதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் வந்து கடைசி வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். அதனால வீடியோ கலர் போலாமா, வாங்க வீடியோ கலர் போலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோடதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து. சரி காய்ஸ் வாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த வீடியோ முதல்ல ரொம்ப லென்த்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வியூவர்ஸ் வைக்கக்கூடிய கருத்து அது தெரியல இது தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்துக்கு முன்னாடி வந்து வீடியோ நீங்கள் இறுதி பார்த்தா தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல வீடியோ தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கீழே கிளர் கிளப் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுமா தான் முதல்ல இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு வீடியோ வந்து தெளிவாக பாருங்கள். ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து கொடுத்துருக்க இந்த வெப்சைட் லிங்க் வந்து mp.news.doc.todayன்னு சொல்லிட்டு இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் முழுக்க முழுக்க என்ன மாதிரி வேலைகள் நடக்குது பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பிரைவேட் நிறுவனம், இந்தியாவோட நிறுவனம். இந்த நிறுவனத்தில் வந்து நீங்கள் ஒரு பொதுவாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆர்டிக்கல் எழுத தெரிஞ்சா போதும், இல்லைனா வந்து ஒரு நல்ல ஒரு நியூஸ் பப்ளிஷ் செய்ய தெரிஞ்சா போதும், ஏதோ ஒரு நீங்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கற்பனை கதைகள் எழுதினாலும் உங்களோட செய்திகள் வந்து பல மக்கள்கள் அந்த நியூஸை படிக்கும்போது வந்து அதுலேருந்து வர வருமானத்தை வந்து 60-40 சொல்லிட்டு இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க. அது மட்டும் ஜெனூனான முறையில் வந்து நான் வந்து இதை நான் சொல்லி கொடுக்குறேன். இதில் வந்து எந்த ஃப்ராடு வேலையும் இல்லை. அது மட்டும் 1 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பண்ண போகிறீங்க. இதில் எப்படி நீங்கள் முதல்ல சைன்இன் பண்ண நான் சொல்லி தந்துடுறேன். முதல்ல நீங்கள் கீழே போங்க, சைன் அப் வித் இமெயில் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த சைன் அப் வித் இமெயிலை வந்து கிளிக் பண்ணிங்க. அந்த சைன் அப் வித் இமெயிலை கிளிக் பண்ண அப்புறம் அதிகப்படியாக நான் சொல்கிறது உங்களோட இமெயில் அட்ரஸ் ஓப்பன் பண்ணி அதான் பெஸ்ட்டு. இப்போ நம்ம சும்மா நம்ம வந்து நம்மளோட இமெயில் அட்ரஸ்லேயே நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக என்னோட இமெயில் அட்ரஸில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, பாஸ்வேர்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் படிச்சு இங்கே கோத்ரூ பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஹேவ் அ ரெஜிஸ்டர்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு நான் கண்டினியூ கொடுத்துறேன். கண்டினியூ கொடுத்த அப்புறமா எனக்கு ஒரே ஒரு இமெயில் வெரிஃபிகேஷன் வந்து போயிடும். அந்த இமெயில் வெரிஃபிகேஷனாக போய் நம்ம மெயிலில் போய் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமெயில் இது வந்துருச்சு மெயிலில். இப்போ நான் அது ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னு டேரெக்டாக அந்த பேஜில் போனீங்கன்னா நம்ம இமெயில் வெரிஃபிகேஷனுக்கு ஒரே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்லேருந்து நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த இன்னொரு பேஜில் போன அப்புறமா நம்மளோட
பர்சனல் டீட்டெயில் அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன வெரிஃபிகேஷனான அக்கௌண்ட்டுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அப்லோடுன்னு சொல்கிறதுல வந்து கண்டிப்பாக உங்களோட ஐகான் இமேஜ் ஒன்று வைக்கணும். ஐகான்னா வந்து ஒன்று உங்களோட ஃபோட்டோ வச்சுங்க, இல்லைனா ஒரே ஒரு உங்களோட லோகோ ஒன்று வைங்க. ஏன்னா உங்களோட மீடியாவை நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணும்போது வந்து அது மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரே ஒரு ஒரு ஃபோட்டோ இல்லைன்னா ஒரு மொனோகிராம் மாதிரி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து மீடியாவோட நீங்கள் என்ன என்ன பேர் கொடுக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நம்மளோட சேனலோட பேர் தான் ஆல்ரெடி சொல்லப்போனால் விஸ்னம் டெக்னிக்கல், அந்த சேனலோட பேர் கொடுக்கலாம். இப்போ என்னோட சேனல் இந்த விஸ்னம் டெக்னிக் சொல்லும்போது உங்களோட நியூஸ் போடும்போது அப்போ அதில் உங்கள் வியூவர்ஸ் வந்து விஸ்னம் டெக்னிக்கல் வந்து நியூஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பேரை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களோட சொந்த பேர் கொடுத்துங்க. முக்கியமான விஷயம் வந்து பேன் கார்டு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நான் வந்து யூசி நியூஸில் வந்து எப்படி சம்பாதிக்கும்போது அந்த நிறுவனமும் பேன் கார்டு கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி வந்து இந்த நிறுவனமும் வந்து பேன் கார்டு கேட்டிருக்காங்க. அதனால் பேன் கார்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்கள்ட்ட பேன் கார்டு இல்லைனா நான் யூசி நியூஸில் சொன்ன அதே விஷயத்த தான் சொல்கிறேன். பேன் கார்டு உங்கள் அப்பா அம்மாவோட பேன் கார்டு எடுத்துங்க. ஆனால் வந்து அவங்க உங்கள் அப்பா அம்மா சொந்தத்தோட பேன் கார்டு எடுக்கும்போது அவங்களோட யுவர் நேமில் வந்து அவங்களோட பேர் தான் போடணும்னு நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களோட பேரை போட்டுறாங்க. இப்போ உங்கள்ட்ட ஒருவேளை பேன் கார்டு இல்லைனா மற்றவங்க பேன் கார்டு யூஸ் பண்ணும்போது அவங்களோட பேர் தான் போடணும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கணும், அட்ரஸ் கொடுக்கணும், சிட்டி கொடுக்கணும், அதுக்கப்புறம் எந்த ஊர் தமிழ்நாடு கொடுத்துங்க, போஸ்டல் கோடு உங்களோட ஊர் பின்கோடு நம்பர் கொடுத்துங்க, அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து ஆல்ரெடி இது வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்தது தான், இன்விடேஷன் கார்டு வந்து விட்டுருங்க, ரிசப்ஷன் வந்து கொடுத்தா கொடுங்க இல்லைனா விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக வந்து அக்ரி கொடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சுட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஐடி வந்து ஒரு வந்து 24 மணி நேரத்தில் 48 மணி நேரம் வரைக்கும் ஒரு 3 நாள் வரைக்கும் இது வந்து வெரிஃபிகேஷன் எடுத்துப்பாங்க. வெரிஃபிகேஷன் எடுத்த அப்புறமா வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஒரே ஒரு இன்னொரு மெயில் வருது. ஏன்னா வந்து இந்த நீங்கள் கொடுத்துருக்க அக்கௌண்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ண அப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு மெயில் வரும். அந்த மெயில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெயில் வந்து இப்படி தான் இருக்கும். நோ ரிப்ளைன்னு சொல்லிட்டு அதை கங்க்ராச்சுலேஷன் ஃப்ரம் த நியூஸ் டாக், தேங்க்ஸ் யூ ஹேட் பீன் சைன் அப்னு சொல்லிட்டு எல்லா நம்மளோட எலிஜிபிலிட்டி என்னென்ன தேவைகள் எல்லாமே வந்து அவங்க வந்து சைன் அப் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு, அவங்களோட நம்ம வந்து மெம்பர் ஆகிட்டோம். இப்போ இதை வந்து எப்படி வந்து சைன் இன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து இப்போ வந்து நியூஸ் டாக் வெப்சைட்டு போங்க. நியூஸ் டாக் வெப்சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா வந்து நம்ம ஆக்சுவலி இது நான் டெமோக்காக என்னோட பர்சனல் இமெயில் அட்ரஸில் உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டினேன். ஆனால் சொல்லப்போனால் நம்மளோட விஸ்டம் டெக்னிக்கல் சேனலுக்கு ஆல்ரெடி நான் வந்து பண்ணிட்டேன். இது பண்ணி எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறதால தான் இத்தனை நாள் நான் தாமதிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லாகின் பண்ணுறேன், பாஸ்வேர்ட் அடிச்சு இமெயில் அடிச்சோன்னா இது டேரெக்டாக வந்து பேஜுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் வந்து பேஜோட ஐக்கான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் நோட்டீஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சர்வைவல் மாதிரி ஏதாச்சும் ஒர்க் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காசு சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் உங்களுக்கு எழுத்து பிழைகள் எல்லாமே எப்படி நீங்கள் வந்து இந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து டாபிக் கொடுத்துருக்காங்க. ஹிந்தி ஒருவேளை படிக்க தெரிஞ்சால் படிங்க இல்லைன்னா விட்டுருங்க. இதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இது எப்படி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். நல்ல ஞாபகம் வச்சுங்க. போன தான் யூசியில் வந்து நான் அந்த போஸ்டிங் ஆப்ஷன் நான் சொல்லிக் கொடுக்காததால் ரெண்டாவது வீடியோ என்னால் பண்ண முடியல, நான் இதில் சொல்லிடுறேன் எப்படின்னு. இப்போ பொதுவாக போஸ்ட்டில் போயிடுங்க. போஸ்ட்டில் போயிட்டு முதல் விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் என்ன வேணாலும் போஸ்ட் பண்ணிட்டு போங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்ன பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் மற்றவங்களை காப்பி அடிக்காதீங்க, காப்பி பேஸ்ட் பண்ணிடாதீங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒருவேளை உங்களோட ஆர்டிக்கல் வந்து காப்பி பேஸ்ட் ஆன மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சாலும் வந்து அதில் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா யுவர் ஒரிஜினல் கண்டென்ட் வந்து நியூஸ் டாக் ஹோல்ட் டு த ரைட்ஸ் ஆஃப் சஸ்பென்ஸ் யுவர் அக்கௌண்ட் இஃப் யுவர் கண்டென்ட்ஸ் இஸ் நாட் ஒரிஜினல் ஒரு பேன் டு டேக்கன் ஃப்ரம் சம்மெல்ஸ். அதெல்லாம் பார்த்துருங்களா, இதெல்லாம் வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு ஞாபகம், கண்டென்ட் உங்களோட இருக்கணும், பிறர் காப்பி பண்ணிடக்கூடாது. கூகுளெலாம் எடுக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சொந்த வார்த்தைகளை வந்து இப்போ இன்னொருத்தவங்க பண்ணதை வந்து நீங்கள் வந்து எடுத்து போடலாம். இப்போ உங்கள் ஊரில் வந்து சமயம் மழை பெய்யுது, மழை பெய்யுறது விஷயத்தை வந்து நீங்களும் எடுத்து போடலாம். ஆனால் அது உங்களோட சொந்த வார்த்தைகள் இருக்கிறதால மற்றவங்க காப்பி பண்ண போடுவேன். இது எப்படி அடிக்கணும், டைட்டில் எடுத்துங்க. டைட்டில் பார்த்தீங்கன்னா 3 வார்த்தையிலும் 20 வார்த்தையில. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன், ஜியோவை பற்றி ஒரு வீடியோ போடணும். இப்போ இன்றைக்கி ஒரு ஜியோவோட நியூஸ் வந்திருக்கு, இதுக்கு நான் டைட்டில் கொடுக்குறேன் பாருங்கள், ஜியோ நியூ அப்டேட்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கொடுக்குறேன். நல்லா ஞாபகம், இன்னொரு டவுட் வந்து வியூவர்ஸுக்கு வரும்.
தமிழில் டைப் பண்ணோம்னா கண்டிப்பாக தமிழில் டைப் பண்ணலாம், உங்கள் சொந்த மொழியில் என்னென்னு டைப் பண்ணலாம். ஜியோ நியூ அப்டேட் 2017 சொல்லிட்டு இது வந்து கொடுத்துருங்க. இது கொடுக்கும்போது இதுதான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாபிக் வருது. அதுக்கப்புறம் வந்து தெளிவான ப்ரீஃபான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து உங்களோட மொழியில் உங்களோட ஸ்லாங்கில் நீங்கள் டைப் பண்ணணும். இதில் எங்கேருந்து நீங்கள் மற்றவங்க வேணால் கோத்ரூ பண்ணீங்க, ஆனால் வந்து உங்களை அவங்கள்ட்டேருந்து வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக டிட்டோ அடிச்சிடக்கூடாது. இப்போ வந்து ஜியோ ஹேட் பீன் ஜியோ ஹேட் பீன் டோல்டு லைக் டர் லைக் டர் லைக் டர் லைக் டர் நீங்கள் பிளா பிளா பிளாவில் நீங்கள் என்னென்ன அடிக்க முடியுமோ கரெக்டான முறையில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஃபோட்டோ அட்டாச் பண்ணணும்னா நீங்கள் வந்து இன்சைட் ஃபோட்டோ பண்ணிங்க. ஃபோட்டோ அட்டாச் பண்ணும்போது நல்லா பார்த்து உங்களோட சொந்த ஃபோட்டோவாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை கூகுள்லேருந்து எடுக்கும்போது காப்பிரைட் ஃபோட்டோ இல்லாத மாதிரி பாருங்கள். இல்லை இன்சைட் வீடியோ பண்ணும்போது வீடியோ இன்சைட் பண்ணுங்க. யூடியூப் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிரெடிட்ஸ் போட்டாகணும். இப்போ என்னோட வீடியோ எடுத்து நீங்கள் போடுறீங்கன்னா அந்த வீடியோட கிரெடிட்ஸ் எடுத்து போடுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இமேஜ் வீடியோ எடுத்து போட்டாலே போதும். அதே மாதிரி இல்லாமல் கீழே பார்க்கலாம், நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எந்த துறை பிடிச்சி இப்போ என்டர்டெயின்மெண்ட்னா சினிமா பற்றி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கான டாபிக் வந்து மெர்சல் படத்தை பற்றி ஓடிட்டு இருக்கு. இல்லைனா வந்து ஒரு கிரிக்கெட் விஷயம் எடுத்துங்க. இப்போ வந்து ஆஸ்திரேலியாவோட 2 நாள் வந்து இப்போ இந்தியா 2 தடவை ஜெயிச்சிருக்கு. அதை பற்றி போடலாம், காரை பற்றி போடலாம், பொலிட்டிக்கல்ஸ் பற்றி போடலாம், டெக்னாலஜி பற்றி போடலாம், ஹெல்த்தை பற்றி போடலாம், லைஃப் ஸ்டைலை பற்றி போடலாம், ஸ்போர்ட்ஸை பற்றி போடலாம், எஜுகேஷனை பற்றி போடலாம், பிஸ்னஸ் பற்றி போடலாம், நேஷனை பற்றி உங்களுக்கு என்ன கேட்டகரி பிடிச்சிருக்கோ அந்த கேட்டகரி நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது தான். அதை நீங்கள் நல்லா நல்லா வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை உங்களுக்கு கொடுக்குறதால வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டேர்ம்ஸ் கண்டிஷன் கொடுத்துருவாங்க. யுவர் அக்கௌண்ட் இஸ் ட்ரையல் பீரியட் அண்ட் லிமிட்டெட் பப்ளிஷ்டு ஒன் ஆஃப் த ஆர்டிக்கல் ஒன் டே. யூ நீட் டு பப்ளிஷ் 5 ஆர்டிக்கல் பிகமிங் எ ஃபார்மல் மீடியா அக்கௌண்ட். நல்லா வச்சுங்க, ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் தான் உங்களுக்கு வந்து பர்மிஷன் இருக்குது. ஏன்னா வந்து உங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல வந்து ட்ரையல் பண்ணுவாங்க. அது ட்ரையல் பண்ண அப்புறமா தான் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் போகலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி இங்கே வந்து கண்டெம்ட்லாம் டைப் பண்ணிட்டீங்க, டைப் பண்ணிவிட்டு கொடுத்த அப்புறமா வந்து நீங்கள் நேராக என்ன பண்ணணும், கீழே போயிட்டு இந்த வந்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லை இதை வந்து ப்ரிவ்யூ பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபோன்லேருந்து எப்படி காட்டுறாங்க, இதுதான் உங்களோட கண்டென்ட் ஃபோட்டோவோட எப்படி வருதுன்னு ஒரே ஒரு ப்ரிவ்யூ பண்ணி பார்த்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த அப்புறமா உங்களுக்கு வந்து நல்லா ஞாபகம் ஒரு 6 ஹவர்லேருந்து 8 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க நீங்கள் அடித்த டைப் உங்களோட கண்டென்ட் வந்து ஒரிஜினலாக இருக்கா, நேர்மையாக இருக்கா, உண்மையாக பொய் சொல்லாமல் ஒரு போலி விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா பார்த்துட்டு அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட என்ன சொல்லணும், உங்களோட டாபிக் போஸ்ட் ஆகும்போது அவங்க வந்து பார்க்கறதுக்கு வந்து வியூவர்ஸ் எவ்வளோ பார்க்குறாங்க அவ்வளோக்கு வந்து உங்களுக்கு 60% வந்துடும், 40% இவங்க வந்துடுவாங்க. இப்போ நான் நியூஸ் போஸ்ட் கொடுக்குறது சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் இதோட பணங்கள்லாம் எப்படி உங்களுக்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சொன்னது மாதிரி தான் இது வந்து ஒரு 100% இப்போ 100 ரூபா கிடைக்குதுன்னா அதில் 60 ரூபா உங்களுக்கு கிடைக்கும், 40 ரூபா அவங்க வச்சுப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஓவராலாக நீங்கள் வந்து விட்ரால் செக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருப்பாங்க, இந்த விட்ரால் செக்ஷனில் போங்க. விட்ரால் செக்ஷனில் போனால் வந்து சராசரியாக வந்து இதில் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு ஏர்னிங் வரும். எவ்வளோக்கு வியூவர்ஸ் வந்து உங்களோட பார்க்குறாங்களோ அவ்வளோக்கு வந்து பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இந்த நீங்கள் போடக்கூடிய நியூஸ் எல்லாமே வந்து எல்லாம் வந்து மொபைல் ஆப்பில் போயிடுது. எல்லாம் மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து நியூஸ் டாக்குன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டில் நான் வந்து உங்களுக்கு போன வீடியோவில் காட்டியிருப்பேன். அந்த வீடியோவில் நான் காட்டினது பார்த்தீங்கன்னா அதில் தான் எல்லாரும் மக்கள் நீங்கள் போடக்கூடிய நியூஸ் வந்து எல்லாம் அந்த ஆப்பில் போயிடுது. உலக நாட்டில் எல்லாருமே நியூஸ் டாகை பார்க்குறாங்க. அந்த நியூஸ் டாகை பார்க்கும்போது அதுலேருந்து வர ஏர்னிங்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிடும். நல்ல கரெக்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணீங்கன்னா என்னோட கணக்கு உத்தேசங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு நாளைக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் 100 ரூபா சம்பாரிச்சுவீங்க, நாளைக்கு வந்து 100 வந்து 200 ஆகும், 200 வந்து நல்ல ஒரு கிரியேட்டராகும் போது மாதம் வந்து கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வந்து 30,000 ரூபா கரெக்டாக எடுக்கலாம். இது விட்ரால் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே பாருங்கள், யூ கேன் விட்ரால் டு பேடிஎம் வென் யுவர் பேலன்ஸ் ரீச் 3000, அதர்வைஸ் யூ கேன் யூ கன் விட்ரால் டு பேங்க் அக்கௌண்ட் டு த ரீச் ஆஃப் 10,000. நீங்கள் நல்லா வச்சுங்க, 3000 வந்துச்சுன்னா பேடிஎம்ல மாற்றினா பேடிஎம்லேயும் டேரெக்டாக எடுத்துக்கலாம். 10,000 மேலே இருந்துச்சுன்னா அவங்களே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மாற்றிப்பாங்க. இதில் கீழே போயிட்டு உங்களோட அக்கௌண்ட் விட்ரால் இது கொடுத்துருங்க, விட்ரால் அக்கௌண்டோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் கொடுத்துங்க, கன்ஃபர்மேஷன் கொடுத்துங்க, பெனிஃபிட்டர் நேம் கொடுத்துருங்க. கண்டிப்பாக வந்து ஐடி ஃபைலில் வந்து அப்லோட் பண்ணிங்க. ஐடி ஃபைல்னு சொல்ல வந்தீங்கன்னா உங்களோட என்ன அவங்க இதோ உங்களோட ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க. அந்த பிக்சர் ஷுட் பி கிளியர் அண்ட் ரெகனைசபிள் ஆஃப் த ஜேபிஜி. உங்களோட ஃபோட்டோ வந்து அந்த என்னென்னா ஐடி ப்ரூஃபோட ஃபோட்டோ. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க, உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. அது மாதிரி ரொம்ப ஈஸியான முறையில் வந்து ரொம்ப சிம்பிளாக இதில் வந்து நல்ல விதத்தில் வந்து ஏர்னிங் பண்ணலாம். இது என்னோட சொல்லப்போனால் வந்து ஒன் ஆஃப் த வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ட்ரஸ்டபுளானது. அதுக்கப்புறம் ரெண்டாவது சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் முக்கியமான
உங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஆர்டிகல்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதில் வந்து வர சர்வேல் ஜாப்பை கூட நீங்கள் வந்து அலர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சர்வேல் ஜாப்பை வந்து உங்களுக்கு அவங்க பிடிச்சிருக்கு, அவங்க கொடுத்துருக்க ஜாப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து கூட உங்களால் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன வந்து, நீங்கள் எவ்வளோக்கு போஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் வந்து நல்ல மானிட்டரைஸ் ஆகிற பணம் வந்து இன்கம் பண்ணலாம். இப்போ வந்து இந்த கம்பெனி வளரக்கூடிய கம்பெனியாக இருக்கா, நீங்கள் நல்லா நல்லா போஸ்ட் பண்ணி நல்ல ஒரு டாபிக் கொடுத்து உங்கள் ஊரில் நடக்கிறது இல்லை உங்களுக்கு கொடுத்த தெரிஞ்ச சமையல் குறிப்பு எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா நீங்களும் வளருவீங்க, அவங்களும் வளருவாங்க. எந்த பிரச்சனை இல்லாமல் நல்ல நேர்மையான முறையில் நீங்களும் சம்பாதிப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனால் வந்து மேற்கொண்டு என்ன டவுட்டாக இருந்தாலும் வந்து கீழே கமெண்ட் செய்து கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். என்ன கைஸ் வீடியோ பார்த்தீங்களா, கரெக்டாக நான் வந்து எல்லாமே தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இதுக்கு மேலே நான் வந்து சொல்லி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தான் நான் வந்து இங்கே பூதம் மாதிரி பூந்து வரணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நான் வந்து எவ்வளோ தான் நான் வேகமாக சொல்லி கொடுத்தாலும் ரொம்ப வேகமாக போடுறீங்க, ரொம்ப பிளேடு போடுறீங்கன்னு சொல்கிறீங்க, ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தா கூட ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் எப்படி தான் சொல்லி கொடுக்க தெரியல. ரெண்டு விஷயம் நான் வியூவர்ஸ்க்கு வைக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோவில் நான் சொன்னது தான், ஆன்லைனில் சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து எதிர்நீச்சல் அடித்து தான் ஆன்லைனில் சம்பாதிக்கணும். ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா வந்து ஆன்லைனில் குதிச்ச அப்புறமா வந்து உடனே வந்து சம்பாதிச்சலாம், நீங்கள் வீடியோ போடுறீங்களே நீங்களும் அதை வச்சு வியூஸ் சம்பாதிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து யார் வந்து அப்படி ஒரு மனம் ஒரு மனம் வந்து அப்படி யாருக்கு அந்த ஏற்படுதோ நீங்கள் வந்து அந்த சொந்தமாக நீங்கள் வீடியோ போட்டு பாருங்கள், அதில் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி தான் ஆன்லைன் ஜாப்பில் நல்லது கெட்டது ஏகப்பட்டது இருக்குது, அதெல்லாம் நான் வந்து ஃபில்டர் பண்ணி இது வரைக்கும் பத்தாவது வீடியோ வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன்னா அதில் ஒரு சக்ஸஸ் இருக்கிறதால தான் உங்களுக்கு அது ஒரு சோஷியல் என்வாயர்மெண்ட்டுக்காக தான் நம்ம வந்து அந்த விஷயத்த நம்ம உங்களுக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதனால வந்து எதையுமே வந்து சின்னதாக எடுத்துக்காதீங்க. அது வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அதில் ஏர்னிங் நடக்கலாம், ஏன்னா எங்களுக்கு வந்து அதில் அதிகாரப்பூர்வமாக அதில் ஏர்னிங்ஸ் வர்றதால தான் நாங்கள் வந்து அந்த விஷயத்தை நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து இந்த வீடியோ இப்போ கழிச்சு நான் இன்னொரு வீடியோ நான் வந்து இப்போ போடுவேன். அது வந்து நியூஸ் டாகில் நீங்கள் இப்போ நான் போட்டிருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற வீடியோ வந்து எங்கே போய் அது போய் சேருது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போடுற நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வடிவத்தில் வந்து மக்களுக்கு போய் சேருது. அந்த ஆண்ட்ராய்டு வடிவத்தில் சேரக்கூடிய ஆப்போட லிங்க் கூட நான் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் அந்த ஆப் லிங்கை கொடுத்துங்க. அந்த ஆப்லேருந்து கூட எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு கூட நான் போன வீடியோ நான் போட்டிருந்தேன். என்னென்னா வந்து இதில் வந்து நீங்கள் போடக்கூடிய நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு அது வந்து ஆண்ட்ராய்டு ஆப்புக்கு போகும், அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து அந்த ஆண்ட்ராய்டு ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கூட ஏர்னிங்ஸ் வேறு மாதிரி வருது. யாரெல்லாம் நியூஸ் படிக்கிறாங்களோ அதுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க, ரெஃபரலுக்கு ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க, அதனால் அதை விட்டுருங்க. ஆனால் நான் இதை நான் சொல்லி கொடுத்தது வந்து தெளிவாக நீங்கள் பண்ணீங்கன்னா சராசரியா வந்து ஒரு அஞ்சு நாள் ஒரு கரெக்டா ஒரு அஞ்சு ஆர்டிகல் கரெக்டா போடுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் கரெக்டா பண்ணுங்க, அந்த என்ன சொல்ல போனா யாரெல்லாம் வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ல கரெக்டா சப்மிட் பண்ணுங்க, சொன்னக்கூடிய விஷயத்த கரெக்டா பண்ணுங்க. ஏன்னா வந்து இதுல ஏதாச்சும் ஒரே ஒரு நபர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சார் சார் வரல சொல்லிட்டு இருப்பீங்க, அதுதான் நம்மளோட செய்யக்கூடிய ஒரு தவறு. நம்ம ஒருத்தவங்களும் வந்து டிபெண்ட் பண்ணலாம், ஆனால் எப்பயுமே ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா வாழ்க்கையில வந்து எல்லா பாதையிலையும் நம்ம வந்துட்டு இருக்க முடியாது, நம்ம வந்து கோடு தான் போட முடியாதவர், அதுக்கு மேலே நீங்க தான் ரோடு போட்டாகணும். ஏன்னா வந்து இந்த ஆன்லைன் ஜாப் பார்த்தீங்கன்னா வந்து 99% ஃபேக். இப்போ ஆல் ஓவர் வேர்ல்டு 99% ஃபேக். அந்த 99% 1% உள்ள ஒர்க்கை தான் நம்ம வந்து எப்படியோ நம்ம பார்த்தீங்கன்னா குப்பையில் வந்து ஏதாவது ஒரு கனி கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி தேடி தான் அந்த கனி நம்ம பிச்சு பிடுங்கி வந்து உங்களுக்கு நம்ம வீடியோவாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களால் எவ்வளோக்கு எஃபர்ட் பண்ண முடியுமோ ஒரு ஆன்லைனில் வந்து நீங்கள் சரியான விதத்தில் வந்து உபயோகப்படுத்திங்க. அதே மாதிரி வந்து நான் ஒரு வீடியோ வந்து ஆன்லைன் வீடியோ வந்து போடுறதுக்கு லேட்டாக வர காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தாமதம் ஆகிறது பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வந்து சொந்த விஷயம் வேற, ஆனால் வந்து ஒரு வீடியோ நாங்கள் எடுக்கிறோன்னா அந்த வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குமா, நாளைக்கு நீங்கள் வந்து அந்த உழைப்பு நீங்கள் வந்து வேலை செஞ்சு நாளைக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஒரு விதத்தில் வந்து நீங்கள் வந்து ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ நாங்கள் போடும்போது வந்து ஒரு வீடியோ நான் வந்து சொந்தமாக செக் பண்ணி பார்ப்பேன். அந்த செக் பண்ண அப்புறமா தான் அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு நான் வந்து அதை வீடியோவாக ஆக்கி நான் வந்து செய்ய முடியும். அதனால் சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கும், அதனால் நம்ம அதை பார்த்து தான் நம்ம வந்து பார்க்க போட முடியும். அதனால் ஸ்டே டியூன் வித் அவர் சேனல். இப்போ வந்து நான் ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து எப்படி வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் நம்ம சம்பாதிச்சிருக்கோம் இந்த நியூஸ் டாக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இப்போ காட்ட போகிறேன். அதனால் அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். இந்த நியூஸ் டாகோட ஆல்ரெடி நம்ம 9வது ஆன்லைன் வீடியோவில் வந்து இந்த நியூஸ் டாகில் எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லியிருந்தோம். இந்த நியூஸ் டாகு தான் நம்ம வந்து இப்போ போன இப்போ நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். இதில் வர நியூஸ் தான் வந்து நீங்கள் போடக்கூடிய நியூஸ் தான் இதில் வரும். இதில் கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா லோக்கல், என்டர்டெயின்மெண்ட், பியூட்டி, தமிழில் எல்லா நியூஸும் இதில் வந்துடும். ஆக்சுவலி இப்போ நீங்கள் போடக்கூடிய நியூஸ் வந்து இந்த
இந்த ஆப்பில் தான் வந்து வந்துடும். இதுலேருந்து பார்க்குற அந்த மக்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இப்போ வந்து பொதுவாக வந்து ஸ்டார் இம்ப்ரெஷன்ஸ் இது மாதிரி வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, இன்றைக்கி வீடியோஸ் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, இது மாதிரி டெக்னாலஜிக்கல் நியூஸ் எத்தனை. நீங்கள் ஒரு வேளை டெக்னாலஜியில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா டெக்னாலஜி நியூஸ் போடலாம், இல்லை ஹெல்த்தை பற்றி ஒரு நியூஸ் போடலாம். நீங்கள் நான் வந்து சொல்லி கொடுத்த அந்த ஆப்பில் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே தான் கீழே வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக யாரெல்லாம் இதில் நியூஸ் போடுறாங்களோ, உலகத்தில் உள்ள நம்மளுள்ள மக்களில் ஒருத்தவங்க தான் வந்து ஏதோ ஒரு நாட்டில் உட்காந்து நியூஸ் போட்டுட்ருக்காங்க. இப்போ நான் போன இதில் வந்து இதுலேருந்து எப்படி சம்பாதிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்தேன். இந்த ஆப்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ் டாக்கோட ஆப்பில் நான் நம்ம வந்து எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா, முக்கியமாக நான் நம்ம சேனலில் எவ்வளோ சம்பாரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து மேக் மணியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் மேலே போய் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா 1563 ரூபா நான் வந்து இது வரைக்கும் நம்ம சம்பாதிச்சிருக்கேன். முழுக்க முழுக்க வந்து ரெஃபரலில் நான் நீங்கள் நம்ம ரெஃபரலில் ஒருத்தவங்க பண்ணதால் வந்து 1563 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். இந்த ஆப்போட லிங்க்கு கூட நான் கீழே கொடுக்குறேன், அந்த ஆப்பில் போங்க, போயிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம், ஆப்லேருந்து சம்பாதிக்கலாமா இல்லைனா வந்து நீங்கள் வந்து டிஸ்டாப்லேருந்து நியூஸ் பப்ளிஷ் பண்ணி சம்பாதிக்கலாம். ஆனால் என்னையை பொறுத்தளவுக்கு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஆப்லேருந்து பண்ணுறது ஒரு பாக்கெட் மணி மாதிரி தான் பேமெண்ட் வரும். ஆனால் நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆர்டிக்கிள் போட்டு ஒரு நியூஸை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நல்ல ஒரு கமசமான தொகை மாதம் 30-40,000 ரூபா கண்டிப்பாக விதத்தில் சம்பாதிக்கலாம்னு நான் சொல்லிவிட்டு ஃபுல் கான்ஃபிடென்ட்னு சொல்கிறேன். அதுமாதிரி அப்கமிங் வீடியோ வந்து நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி ரெண்டு லிங்க்கும் நம்ம கீழே கொடுத்துருக்க, வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதனால் கண்டிப்பாக போய் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். என்ன கைஸ் வீடியோ பார்த்தீங்களா, இப்போ நம்ம பார்த்தது வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து 1500 ரூபா நம்ம நெருக்கி வந்து இதுலேருந்து நம்ம சம்பாதிச்சிருக்க பணம். இது வரைக்கும் யாராவது ரெஃபரல்லேருந்து நான் கூட கொஞ்சம் கொஞ்சம் நியூஸ் படித்தேன், அந்த நியூஸ் படித்ததில் பார்த்தீங்கன்னா வந்து நெருக்கி பார்த்தீங்கன்னா 1500 ரூபா வரைக்கும் வந்திருக்கேன். அந்த பணத்தை நான் இன்னும் விட்ரால் பண்ணாமல் இருக்கேன், ஏன்னா அந்த அதுக்கு ஒரு தனியாக இன்னொரு வீடியோ போடலான் இருக்கேன். அதனால் வந்து இந்த நியூஸ் டாக் முழுக்க முழுக்க சொல்ல போனால் வந்து இந்த நியூஸ் டாக் நிறுவனம் வந்து நல்லா தெளிவாக இப்போ வந்து பணம் ஏர்னிங்ஸ் வந்துட்டுருக்கு, நல்லா காற்று இருக்கும்போது துருத்துக்கள்னு சொல்கிற மாதிரி நல்ல விதத்தில் வந்து இப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கரெக்டான விதத்தில் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி என்னோட மனசு சொல்லுது. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் சம்பாதிக்கணும், நான் மட்டும் சம்பாதிக்கணும், நம்ம சம்பாதிக்கலன்னா பிறரும் சம்பாதிக்கக்கூடாது, நம்ம மட்டும் தான் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா நம்ம என்றைக்காக இருந்தாலும் நம்மளும் குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருப்போம். மனம் விட்டு எல்லாத்தையும் ஓப்பனாக ஸ்பிரிட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் தெளிவாக பிளாஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் விழிப்புணர்வோடு செய்யுங்க. மற்றவங்க 4 பேருக்கு சொல்லுங்கள், அவங்களும் வந்து நல்லா செய்வாங்க. இந்த கம்பெனி பொறுத்தளவுக்கு இப்போ புதுசாக வந்த கம்பெனி ஏர்னிங்ஸ் நல்லா கொடுத்துட்ருக்காங்க, நீங்களும் நல்லா வேகமாக வளர்கிற மாதிரி தான் அவங்களும் வேகமாக வளருவாங்க, ஏர்னிங்ஸ் நல்லா வரும், நல்ல விதத்தில் வந்து கம்பெனி நல்ல விதத்தில் போகும். எக்கானத்து கொண்டு ஏதாச்சும் ஒரு ட்ராபேக் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த எக்கானத்து கொண்டு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அலர்ட் கொடுத்துருவேன். அதனால் இப்போ வரைக்கும் வந்த எந்த பிரச்சனையில் மேனிங்ஸில் அழகான விதத்தில் எல்லாரும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோவே எல்லா சேனலும் போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து யூசி நியூஸ்க்கு அப்புறமா ரெண்டாவது நிறுவனம் வந்து நியூஸ் டாக் வந்து நல்ல விதத்தில் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அப்கமிங் டேஸில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஆன்லைன் ஜாபோட நான் வந்து வந்துகிட்டே இருப்பேன். அதனால் வந்து இன்னும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாங்க. முதல்ல இந்த வீடியோக்கு முதல்ல ஒரு தம்ஸ் அப் ஹிட் பண்ணிங்க. மேக்கணும் இந்த வீடியோ வந்து மனசார உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ண மறந்துடாங்க. மேக்கணும் நம்ம வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணி, கூகுளில் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ இன்னும் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மண்டி சைன் அப் மஹமத். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோடதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவன வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துகிட்டு இருக்காங்க.